Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம TNPSC சேனல்ல 9ஆம் வகுப்பு தமிழ் அதல ஒவ்வொரு ஏல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா எல் 7 அதல நான்காவது டாபிக் மதுரை காஞ்சி. சோ இந்த டாபிக்ல இருக்க क्वेश्चन அண்ட் ஆன்சர் எல்லாமே பார்க்கலாம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். ஓகே friends, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். TNPSC சேனல் 9ஆம் வகுப்பு தமிழ் L7ல நான்காவது டாபிக் மதுரை காஞ்சி. சோ இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் 1. ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மணிநீர் கிடங்கு என்பது யாது? ஆன்சர் அகழி. ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மணிநீர் கிடங்கு என்பது அகழி. அகழி அப்படின்னா என்னென்னா, இப்போ பழங்காலத்திலாம் கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்புக்காக நீர்நிலை இருக்கும். ஸோ அதற்கு பேர் தான் அகழி. அடுத்ததா க்வெஸ்சன் 2. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? ஆன்சர் 782. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் 782. அடுத்ததா க்வெஸ்சன் 3. மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? ஆன்சர் 354. மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? ஸோ அதற்கு ஆன்சர் வந்து 354. அடுத்ததா க்வெஸ்சன் 4. பொறுத்துக. புழை, பனை, கயம், ஓவு. ஆன்சரை பாருங்க. புழை அதற்கு வந்து சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம். அடுத்ததா க்வெஸ்சன் 5. குழா அத்து எவ்வகை அளவிடை? ஆன்சர் செய்யுளிசை அளவிடை. குழா அத்து என்பது செய்யுளிசை அளவிடை. அடுத்ததா க்வெஸ்சன் 6. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெரு உள்ள நகர் எது? ஆன்சர் மதுரை. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெரு உள்ள நகர் மதுரை. இந்த பாடல் வரிக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆறு போன்ற அகலமான தெருக்களுடைய நகரம். ஸோ அதற்கு ஆன்சர் வந்து மதுரை. அடுத்ததா க்வெஸ்சன் 7. மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். அடுத்ததா க்வெஸ்சன் 8. மாங்குடி மருதனார் 8 தொகையில் டேஸ் பாடல்களை பாடியுள்ளார். ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர். 13. மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். அடுத்ததா க்வெஸ்சன் 9. மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? ஆன்சர் தலையலங்காலத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர் தலையலங்காலத்து செருவென்ற பாண்டியன். பாண்டியன் வந்து நெடுஞ்செழியன். அடுத்ததா க்வெஸ்சன் 10. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். ஆன்சர் நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை ஆகும். நிலையாமை என்பது உலகில் வாழ்வு நிலை இல்லாதது என்பதை குறிக்கும் ஒரு பதம் ஆகும். போர் வாழ்க்கை நிலையானது அல்ல என உணர்த்தும் விதமாக அமைந்தது காஞ்சி திணை. அடுத்ததா க்வெஸ்சன் 11. மாக்கால் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உரிசொல் தொடர். மாக்கால் இலக்கண குறிப்பு உரிசொல் தொடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இதோட முடியுது. அடுத்ததா இந்த டாப்பிக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். புரிசை என்னும் சொல்லுக்கு மதில் என்பது பொருள். அணங்கு என்னும் சொல்லுக்கு தெய்வம் என்பது பொருள். சில் காற்று தென்றல், புழை சாளரம், மாக்கால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை,
ஓவு, ஓவியம், நியமம், அங்காடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு. ஓங்கிய பெயரச்சம், நிலைய செய்யுளிசை அளபெடை, குழா அத்து செய்யுளிசை அளபெடை, வாயில் இலக்கண போலி, மா கால் உரிசொல் தொடர், முழங்கிசை இமிழிசை, சோ இதெல்லாம் வினைத்தொகைகள், நெடுநிலை முன்னீர், சோ இதெல்லாம் பண்பு தொகைகள், மகிழ்ந்தோர் வினையால் அணையும் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம். ஆழ்ந்த சோத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆழ் குட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து குட்டல் இத்து குட்டல் ஆ. ஆழ் என்பது பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது அதாவது பிராக்கெட்டில் இருக்கிற இந்தானது விகாரம், இத்தானது இறந்த கால இடைநிலை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்ததாக பாருங்க, ஓங்கிய ஓங்கு குட்டல் ஈ பிராக்கெட்டில் இன்னு குட்டல் ஈ குட்டல் ஆ. ஓங்கு என்பது பகுதி, ஈ பிராக்கெட்டில் இன்னு வந்து இறந்த கால இடைநிலை, ஈ வந்து உடன்படும் மெய், ஆ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்ததாக பாருங்க, மகிழ்ந்தோர். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மகிழ் கூட்டல் இத்து பிராக்கெட்டில் வந்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். மகிழ் என்பது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம் அதாவது பிராக்கெட்டில் இருக்கிற இந்தானது விகாரம், மற்றொரு இத்தானது இறந்த கால இடைநிலை, ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம் இதோட முடியுது. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளியை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டுன்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாண்மையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. இதனை பெருங்குவள மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுரை தலைவன் தலையலங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்ததை பாருங்க, மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏன்னா சந்தேகம் ஏன்னா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட்.